பரதேசிகளாக பண்டாரங்களாக பூஜாரிகளாக கோயில்களிலே இருக்க வேண்டிய நீங்கள் மக்களை ஆளுகின்றேன், மக்களுக்கு நன்மை செய்கின்றேன் என்று சொல்லி நீங்கள் வந்து விட்டீர்களே, மக்கள் உங்களை ஏற்பார்களா? இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு தலைவர் பெயர் என்று கேட்டால் அண்ணாமலை என்கின்றார். பொடியன் சிறுவன், நான் அவரை கேட்க வருகின்றேன், எத்தனை ஆண்டு காலமாக நீ அரசியலில் இருக்கின்றார்? வேண்டுமென்றால் உனக்கு ஜெயலலிதாவை தெரிந்திருக்கலாம், ஆனால் மற்ற தியாகம் செய்த தலைவர்களை உனக்கு தெரியுமா என்றால் நிச்சயம் உனக்கு தெரியாது. இன்றைக்கு குழந்தை இல்லாத வீட்டில் கிழவனை கொஞ்சுவார்கள் என்று சொல்வார்களே, அதுபோல் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நாங்கள் தான் பெரிய கட்சி, நாங்கள் தான் பெரிய கட்சி என்று சொல்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து நான் கேட்பேன், நீங்கள் தனியாக நின்றால் ஒரு இடத்திலாவது டெபாசிட் கிடைக்குமா? ஏதோ மோடி மேலே இருக்கின்றார் என்ற தைரியத்தில் என்ன வேண்டுமானாலும் பேசலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற நிலையிலே தான் நீங்கள் இன்றைக்கு அதிகாரம் செய்ய புறப்பட்டிருக்கின்றீர்கள். தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த பண்டாரங்களுக்கும் சாமியார்களுக்கும் தமிழ்நாட்டில் இடமில்லை என்று சொல்லிக்கொள்ளவர்கள் இங்கே ஜாதியை வைத்து பலத்தை வைத்து அரசியல் செய்ய நினைக்கும் துரோகிகளை நாங்கள் வரவிட மாட்டோம். இப்போது தண்ணீர் இல்லாத இடத்தில் படகை ஓட்டுவதற்காக நான் முன்பே சொன்னேன், அந்த அண்ணாமலை என்றவர் கொலம்பஸுக்கு பிறகு மிகப்பெரிய கண்டிப்பு யார் என்றால் இந்த மனிதர் தான், அண்ணாமலை தான். நீ இருக்க வேண்டிய இடம் தமிழ்நாடு இல்லை, நீ இருக்க வேண்டிய இடம் அமெரிக்கா. தொண்டர்களை மடையர்களாக்கி தொண்டர்களுடைய உழைப்பால் உயர்ந்த பதவிக்கு வந்துவிட்டு பிறகு தொண்டர்களை எட்டி உதைப்பதும் மக்களை எட்டி உதைப்பதுமான நிலையிலே தான் இன்றைக்கு சில தலைவர்கள் அகில ரீதியிலே இருக்கின்றார்கள். நான் எப்போதும் மோடியை பற்றி சொல்லும் போது மோடி என்று சொல்வதில்லை, கேடி என்றுதான் சொல்வேன். இந்த மக்களை ஏமாற்றியதில் மிகப்பெரிய திறமசாலியாக இருந்தவர் மோடி என்பதை மறந்து விடாதீர்கள். குளம் குளமாக சென்று ஆறு ஆறாக சென்று மூழ்கி மூழ்கி எழுந்திருக்கின்றார். நான் கூட 4 நாட்களுக்கு முன்பு பார்த்தேன், அங்கே ஏதோ ஒரு கோவிலுக்கு சென்று அங்கே ஒரு மூழ்கினதை பார்த்தேன், எந்திரிக்க மாட்டார் என்று நினைத்தேன், எந்திரித்து விட்டார். உத்தரப்பிரதேசத்தில் போய் அந்த குளத்திலே பூமியில் எழுந்த அன்றைக்கு மாத்திரம் இந்த பிரதமர் 5 தடவை உடைகளை மாற்றி இருக்கின்றார். நீ என்ன அழகி போட்டிக்கா செல்கின்றாய்? வாரிசு அரசியல், வாரிசு அரசியல் என்று சொல்கின்றீர்களே, எங்களுக்கு வாரிசு இருக்கின்றது. ஒரு வருடமாக விவசாயிகள் போராடுகின்றார்கள், 700 பேரை இழந்திருக்கின்றார்கள். யார் என்று கேட்டால் தெரியாது என்று சொல்கின்றீர்களே. நீங்கெல்லாம் கரிசடைகளாக இருக்க வேண்டியவர்களை தவிர இந்த நாட்டை ஆளுவதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. உழைப்பு என்று சொன்னாலே கருணாநிதியை சொல்லுவார்கள், இன்றைக்கு கருணாநிதியை மீறிவிட்டார் என்னுடைய அருமை நண்பர் ஸ்டாலின் உழைப்பில். இது ஒரு நல்ல வீடுதோறும் காங்கிரஸ், வீதிதோறும் காங்கிரஸ் என்ற இந்த அமைப்பு, இந்த இயக்கம் ஒரு அருமையான இயக்கம். வீதிதோறும் காங்கிரஸ், அதிலும் வீடுதோறும் காங்கிரஸ் என்றால் மறைத்து போகாதீர்கள். நாம் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து கொஞ்சம் உழைத்தோம் என்று சொன்னால் அது சாத்தியமாகும். முத்தழகன் கூறியது போல எங்களுடைய ஈரோடு மாவட்டத்தில், குறிப்பாக ஈரோடு நகரத்தில் கார்ப்பரேஷனில் இந்த இயக்கத்தை தொடங்கி நடத்தி வருகின்றார்கள். முதலில் மிக பிரமிப்பாக இருந்தது என்று சொன்னவர்கள் இப்போது 75% தெருக்களில் இன்றைக்கு இந்த அமைப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார். முத்தழகன் பேசும்போது சொன்னார், ஒவ்வொரு வார்டுக்கும் கிட்டத்தட்ட 300 தெருக்கள் இருக்கும் என்று சொன்னார். 300 தெருக்கள் இருக்கும் என்று சொன்னால் அது கொஞ்சம் பிரமிப்பாக இருக்கும், மலைப்பாக இருக்கும். ஆனால் முயற்சி செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக முத்தழகன் தலைமையிலே அதை நீங்கள் முடிக்க முடியும், வெற்றி அடைய முடியும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதைவிட முத்தழகன் இன்னொன்றையும் சொல்லி இருக்கின்றார், அதிகமான உறுப்பினர்கள் சேர்ப்பவர்களுக்கு ஒரு சவரன் கொடுக்கின்றேன் என்று சொல்லி இருக்கின்றார். எனக்கு கூட கொஞ்சம் ஆசை,
நடக்க முடியாத அதிகபட்ச காரணத்தால் நாளை முயற்சி செய்யவில்லையே தவிர ஒரு பவுன் என்னோட எனக்கு ஒரு லப்பாசை நாமும் சேர்த்து அதை வாங்கலாமே என்று. இது போன்ற தொண்டர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய தலைவர்கள்தான் நமக்கு வேண்டும். தொண்டர்களை மடையர்களாக்கி தொண்டர்களுடைய உழைப்பால் உயர்ந்த பதவிக்கு வந்துவிட்டு பிறகு தொண்டர்களை எட்டி உதைப்பதும் மக்களை எட்டி உதைப்பதுமான நிலையிலேதான் இன்றைக்கு சில தலைவர்கள் அகிலந்த ரீதியிலே இருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மோடியை பற்றி சொல்ல வேண்டும். நான் எப்போதும் மோடியை பற்றி சொல்லும் போது மோடி என்று சொல்வதில்லை, கேடி என்றுதான் சொல்வேன். இந்த மக்களை ஏமாற்றியதில் மிகப்பெரிய திறமசாலியாக இருந்தவர் மோடி என்பதை மறந்து விடாதீர்கள். ஒவ்வொருவருக்கும் 5 லட்சத்திலிருந்து 15 லட்சம் வரை நான் ஆட்சிக்கு வந்தால் தருவேன் என்று சொன்னீரே மோடி, இங்கே போனீர் நீர், எங்கே அந்த 5 லட்சம், எங்கே அந்த 10 லட்சம், எங்கே அந்த 15 லட்சம். நாட்டையா ஆண்டு கொண்டிருக்கின்றீர்? பிரதமராக செய்ய வேண்டிய கடமைகள் எவ்வளவு இருக்கின்றன? எல்லையிலே பாகிஸ்தான்காரனை விட சைனாக்காரன் புது புது கிராமங்களையே உருவாக்கி கொண்டிருக்கின்றார். நாட்டிலே மக்கள் வேலையில்லா திண்டாட்டத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். சென்னை மட்டுமல்ல, இந்தியாவில் எந்த ஊருக்கு போனாலும் கடை வீதிக்கு போகிறீர் என்று சொன்னால் பல கடைகள் மூடி இருக்கின்றன. டூ லெட் வாடகைக்கு விடப்படும் என்ற போல் இந்தியா முழுவதும் இருக்கிறது என்று சொன்னால் எத்தனை பேர் தங்களுடைய தொழிலையும் வியாபாரத்தையும் இழந்திருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இப்போது மோடி காலத்தில் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. இதையெல்லாம் தீர்க்காமல் இந்த மனிதர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்றால் குளம் குளமாக சென்று ஆறு ஆறாக சென்று மூழ்கி மூழ்கி எழுந்திருக்கின்றார். நான் கூட 4 நாட்களுக்கு முன்பு பார்த்தேன், அங்கே ஏதோ ஒரு கோவிலுக்கு சென்று அங்கே ஒரு மூழ்கினரை பார்த்தேன், எழுந்திருக்க மாட்டார் என்று நினைத்தேன், எழுந்திருத்து விட்டார். ஆக இதை தவிர மோடி என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு காங்கிரஸை பற்றி கேவலமாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு இருக்கின்றது உன்னதமான தலைமை. எங்கள் தலைவர்கள் எதையும் எதிர்பார்த்து இந்த நாட்டுக்கு தியாகங்கள் செய்யவில்லை, மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த பொறுப்புணர்வோடுதான் தங்களுடைய உயிரையும் தியாகம் செய்து இந்த நாட்டை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார். இந்திரா காந்தி ஆகட்டும், ராஜீவ்காந்தி ஆகட்டும், கொலைகார பாவிகள் அவர்களுடைய உயிரை எடுத்தார்களே, அதை பற்றி அவர்கள் கவலைப்பட்டார்களா? உயிர் ஓடாலும் பரவாயில்லை, இந்திய மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே அந்த வீராங்கனை இந்திரா காந்தி உயிர் நீத்தார்கள். அவர் செய்த சாதனை தானே உலகத்திலே இந்தியாவும் ஒரு வல்லரசாக வர முடியும் என்பதை பாகிஸ்தானை 2 உடைத்து பங்களாதேஷ் என்ற புதிய நாட்டை உருவாக்கிய அந்த வீராங்கனை இந்திரா காந்தி தானே. பங்களாதேஷை உருவாக்கி 50 ஆண்டு காலம் ஆகிற்று. அந்த 50 ஆண்டு காலத்தில் நீ பெருமை அடைய வேண்டும் என்பதற்காக அதை செய்து முடித்த வீராங்கனை இந்திரா காந்தியை பற்றி பேசாமல் நீ ஏதோ உனக்கு வந்த வெற்றி போல், ஏதோ உன்னுடைய பாட்டன் போர்க்களத்திலே போய் ஜெயித்தது போல் இன்றைக்கு நீ பெருமை பேசிக் கொண்டிருக்கின்றாரே. அந்த பங்களாதேஷ் வெற்றிக்கு உண்மையான சொந்தக்காரர், உண்மையான வீரர் அந்த வீராங்கனை இந்திரா காந்தி தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெரியும் உனக்கு, எங்களுக்கும் ஒரு விதத்திலே சந்தோஷம், உன்னுடைய வாயால் இந்திரா காந்தியை நீ உச்சரிக்கவில்லையே என்று எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆக இன்றைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற மோடி தூக்கி எறியப்பட வேண்டும் என்று சொன்னால் காங்கிரஸ் பேரியக்கம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். காங்கிரஸ் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் உங்களை போன்றவர்கள் இத்தனை ஆண்டு காலம் எதையும் எதிர்பார்க்காமல் இந்த இயக்கத்திலே இருந்து கொண்டிருக்கின்றீர்களே, உங்களால் தான் இந்த இயக்கத்திற்கு பலம். இங்கே நான் பல இளைஞர்களை பார்க்கின்றேன். இருக்கின்ற இளைஞர்களுக்கு தெரியும் காங்கிரசுக்கு போனால் காசு சேர்க்க முடியாது என்று தெரியும். ஆனால்
தியாகங்கள் பல செய்து இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் என்று தெரியும். அந்த தியாகங்களை செய்வதற்காகத்தான் இத்தனை இளைஞர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். சம்பாதிக்க வேண்டும் என்றால் அதற்கென்றே இயக்கங்கள் இருக்கின்றன இந்தியா முழுவதும். ஆனால் இங்கே இருக்கின்ற காங்கிரஸ் இளைஞர்களுக்கும் காங்கிரஸ்காரர்களுக்கும் சம்பாத்தியம் பெரியதில்லை. அவர்கள் சுயமரியாதை உள்ளவர்கள். தங்கள் உழைப்பால் உயர்ந்து தங்களுடைய குடும்பத்தையும் இந்த இயக்கத்தையும் காப்பாற்ற முடியும் என்ற தன்னம்பிக்கை கொண்டவர்கள் தான் இன்றைக்கு காங்கிரஸில் இருக்கின்றவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு தலைவர் பெயர் என்று கேட்டால் அண்ணாமலை என்கின்றார், பொடியன், சிறுவன். இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கின்ற மிக பிரம்மாண்டமான தலைவர்களை பார்த்தெல்லாம் சவாலுக்கு இருக்கக்கூடிய அளவிற்கு அந்த மனிதன் வளர்ந்திருக்கின்றான் என்றார். நான் அவரை கேட்க வருகின்றேன், எத்தனை ஆண்டு காலமாக நீ அரசியலில் இருக்கின்றார், இந்திய சுதந்திர போராட்டத்தை பற்றி தெரியுமா, தமிழகத்திலே காமராஜருடைய ஆட்சியை பற்றி தெரியுமா, கமலக மக்களுக்கு சுயமரியாதை வேண்டும், பகுத்தறிவு வேண்டும் என்று சொல்ல பெரியாரை தெரியுமா, தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்த பேரறிஞர் அண்ணாவை தெரியுமா, பொன்மல செம்மல் என்று சொல்லக்கூடிய எம்ஜிஆரை தெரியுமா, வேண்டுமென்றால் உனக்கு ஜெயலலிதாவை தெரிந்திருக்கலாம், ஆனால் மற்ற தியாகம் செய்த தலைவர்களை உனக்கு தெரியுமா என்றால் நிச்சயம் உனக்கு தெரியாது. இன்றைக்கு குழந்தை இல்லாத வீட்டில் கிழவனை கொஞ்சுவார்கள் என்று சொல்வார்களே, அதுபோல் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நாங்கள் தான் பெரிய கட்சி, நாங்கள் தான் பெரிய கட்சி என்று சொல்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து நான் கேட்பேன், நீங்கள் தனியாக நின்றால் ஒரு இடத்திலாவது டெபாசிட் கிடைக்குமா, இல்லது தமிழகம் முற்பதில் நிற்பதற்கு உங்களுக்கு ஆட்கள் தான் கிடைப்பார்களா என்றால் கிடையாது. ஏதோ மோடி மேலே இருக்கின்றார் என்ற தைரியத்தில் என்ன வேண்டுமானாலும் பேசலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற நிலையிலே தான் நீங்கள் இன்றைக்கு அதிகாரம் செய்ய புறப்பட்டிருக்கின்றீர்கள். தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த பண்டாரங்களுக்கும் சாமியார்களுக்கும் தமிழ்நாட்டில் இடமில்லை என்று சொல்லிக் கொள்ளவர்கள். தமிழகம் என்பது மிகப்பெரிய பாரம்பரியத்தை கொண்டு வந்தது. இங்கே எத்தனையோ தலைவர்கள் நாட்டுக்காகவும் உழைத்திருக்கின்றார்கள், சுயமரியாதைக்காகவும் உழைத்திருக்கின்றார்கள், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக உழைத்தவர்கள் இருந்த பூமி இந்த தமிழ்நாடு. இங்கே ஜாதியை வைத்து பலத்தை வைத்து அரசியல் செய்ய நினைக்கும் துரோகிகளை நாங்கள் வரவிட மாட்டோம். இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு அருமையான ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய அருமை நண்பர் ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற நாளிலே இருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீர்கள் என்றால் ஏறத்தாழ 7 மாத காலம் ஒரு நாள் கூட ஓய்வு எடுக்காமல் அந்த மனிதன் உழைத்துக் கொண்டிருக்கின்றார். உழைப்பு என்று சொன்னாலே கருணாநிதியை சொல்லுவார்கள். இன்றைக்கு கருணாநிதியை மீறிவிட்டார் என்னுடைய அருமை நண்பர் ஸ்டாலின் உழைப்பில். இதே ஜெயலலிதா காலத்திலே மழை பெய்ததே, புயல் அடித்ததே, வெள்ளம் வந்ததே, அப்போது என்ன நடந்தது? எனக்கு ஏற்பட்ட அனுபவம் என்னவென்று சொன்னால், மழையும் புயலும் அடித்த நேரத்தில் ஜெயலலிதா ஆட்சியில் நான் என் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் படகிலே வெளியே வந்தேன். நான் வந்த படகு தண்ணீரில் தான் சென்றது. இப்போது தண்ணீர் இல்லாத இடத்தில் படகை ஓட்டுவதற்காக நான் முன்பே சொன்னேன், அந்த அண்ணாமலை என்றவர் கொலம்பஸுக்கு பிறகு மிகப்பெரிய கண்டிப்பு யார் என்றார், இந்த மனிதர் தான், அண்ணாமலை தான். தண்ணி இல்லாத இடத்தில் எப்படி படகை ஓட்டுவது என்று உலகத்திற்கு எடுத்துக்காட்டிய ஒரு மாமனிதர். நீ இருக்க வேண்டிய இடம் தமிழ்நாடு இல்லை, நீ இருக்க வேண்டிய இடம் அமெரிக்கா. எவ்வளவு பெரிய மேதாவி, எவ்வளவு பெரிய அறிவாளி, இத்தனைக்கும் காவல்துறை அதிகாரியாக இருந்தவர். மிகப்பெரிய பாக்கியம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் இந்த மனிதர், இந்த சிறுவன் தலைவராக வந்தது. ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு அருமையான ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. தமிழகத்திலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சியை பொறுத்தவரையில் எனக்கு கலைஞர், நான் ஏற்கனவே சொன்னது போல
கலைஞர் அவர்களை விட சிறந்த உழைப்பாளியாக இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு அவரை பார்த்து கேள்விகள் கேட்பது யார் என்றால் பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி என்ன நினைக்கிறது என்று சொன்னால், எப்படி அதிமுக நமக்கு பணிந்து போகின்றதோ அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நாம் ஒரு கை பார்க்கலாம் என்று நினைக்கின்றார்கள். முடியாது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அணியிலே இருப்பது காங்கிரஸ் பெரிய இயக்கம். வெள்ளையர்களை துரத்திய இந்த காங்கிரஸ் இயக்கம் வடநாட்டிலே இருந்து வருகின்ற சாமியார்களை துரத்துவதற்கு கொஞ்ச நேரம் கூட ஆகாது. நீங்கள் பரதேசிகளாக பண்டாரங்களாக பூஜாரிகளாக கோயில்களிலே இருக்க வேண்டிய நீங்கள் மக்களை ஆளுகின்றீர், மக்களுக்கு நன்மை செய்கின்றீர் என்று சொல்லி நீங்கள் வந்து விட்டீர்களே, மக்கள் உங்களை ஏற்பார்களா? இரண்டு தேர்தல்களிலும் ஏமாற்றினீர்கள். நான் ஏற்கனவே சொன்னபடி 10-15 லட்சம் உங்களுக்கு தருவேன் என்று மக்களிடையே சொல்லீர்கள். அப்படித்தானே ஆட்சிக்கு வந்தீர்கள். இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் மக்களையும் மதிக்க மாட்டேன், யாரையும் மதிக்க மாட்டேன், இன்றைக்கு நமக்கு இருக்கின்ற உயிர் கொடுக்கின்ற பசி ஆற்றுகின்ற விவசாயிகளை மதிக்க மாட்டேன் என்று சொல்கின்றீர்களே, இது என்ன நியாயம்? ஒருவரோட காலம் வெயிலிலேயும் பனியிலேயும் குளிரிலேயும் அந்த உழவர்கள், வேளாண்மை பெருமக்கள், விவசாய பெருமக்கள் டெல்லியினுடைய எல்லையிலே போராட்டம் நடத்தினார்களே, அதற்கு நீங்கள் ஏதாவது பதில் சொன்னீர்களா? போராட்டம் நடத்திய அந்த காலத்திலே 700 பேர் இறந்தார்களே. பாராளுமன்றத்திலே மோடியினுடைய எடுபடியாக இருக்கின்ற ஒரு மந்திரி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மந்திரி ராகுல் காந்தி என்று எழுந்து கேட்டார், இந்த விவசாயிகள் போராட்டத்திலே எத்தனை பேர் இறந்தார்கள் என்று சொன்னார். கணக்கில்லை என்று சொல்கின்றாயே, எத்தனை பேர்கள் இறந்தார்கள் என்று எங்களுக்கு சொல்கின்றாயே. பிறகு இப்படி சொல்கின்ற உனக்கு இந்த நாட்டை ஆளுவதற்கு என்ன யோகிதை இருக்கிறது என்று கேட்கின்றேன். ஒருவருடமாக விவசாயிகள் போராடுகின்றார்கள், 700 பேரை இழந்திருக்கின்றார்கள். யார் என்று கேட்டால் தெரியாது என்று சொல்கின்றீர்களே. நீங்கெல்லாம் கரிசனைகளாக இருக்க வேண்டியவர்களை தவிர இந்த நாட்டை ஆளுவதற்கு உங்களுக்கு தகுதி கிடையா? எங்களுடைய வீர தலைவன் ராகுல் காந்தி அவர்கள் அந்த 700 பேர் பட்டியலை பாராளுமன்றத்திலே வாசிக்க முடிகிறது, சொல்ல முடிகிறது. உங்களால் சொல்ல முடியவில்லை என்றால் நீங்கள் ஏதாவது அன்னக்காவடிகளாக போக வேண்டுமே தவிர நாட்டை ஆளுவதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. என்னை பொறுத்தவரையில் நினைக்க நினைக்க தினந்தோறும் பேப்பரை பார்க்க பார்க்க, தொலைக்காட்சியை பார்க்க பார்க்க வெறுப்பாக இருக்கின்றது, கோபமாக வருகின்றது. உத்தரப்பிரதேசத்தில் போய் அந்த குளத்திலே பூமியில் எழுந்த அன்றைக்கு மாத்திரம் இந்த பிரதமர் 5 தடவை உடைகளை மாற்றி இருக்கின்றார். நீ என்ன அழகி போட்டிக்கா செல்கின்றாய்? ஆள் இப்படி அழகி, ஆள்கள் எப்படி அழகி போட்டிக்கு செல்லலாம் என்று நீங்கள் கேட்கலாம். அது வேறு விஷயம், தனியாக சொல்கின்றேன். 5 தடவை நீங்கள் உடையை மாற்றுகின்றீர்களே. ஒரு துணியை ஒரு மாதம் உள்ளும் அணிந்து கொண்டிருக்கின்ற மக்கள் கோடிக்கணக்காக தமிழகத்திலேயும் இந்தியாவிலும் இருக்கின்ற வேளையில் பிரதமர் என்று சொல்லிக்கொண்டு 5 வேளை நீங்கள் உடையை மாற்றுகின்றீர்களே, நீங்கள்லாம் ஆள தகுந்தவர்களா? ஆகவே அருமை தோழர்களே, இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும் என்று சொல்றார். நாம் எழுந்து நிற்க வேண்டும், வேகமாக செயல்பட வேண்டும். தமிழகத்திலே எப்படி ஒரு மறுமலர்ச்சியை 10 ஆண்டுகளுக்கு பின்பு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற ஒரு அரசாங்கத்தை மறுமலர்ச்சி என்று எண்ணி நாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோமோ, அதேபோல் இந்தியா முழுவதும் மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும். மீண்டும் டெல்லி செங்கோட்டையில் அந்த உத்தம திருமகள் நேருவின் வாரிசுதான் ஏற்ற வேண்டும். வாரிசு அரசியல், வாரிசு அரசியல் என்று சொல்கின்றீர்களே, எங்களுக்கு வாரிசு இருக்கின்றது, எங்களுக்கு குடும்பம் இருக்கின்றது, தாய் உண்டு, மனைவி உண்டு, சகோதரிகள் உண்டு, அண்ணன் உண்டு, தம்பி உண்டு,
वाय நான் முத்தாயளை பாராட்டுகிறேன் மிகப்பெரிய அளவில் இதை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் நாஞ்சில் பிரசாத்தினுடைய நிகழ்ச்சிகளுக்கும் நான் சென்றிருக்கிறேன் அவரும் மிக பிரபாதமாக நடத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய மாவட்ட தலைவர்கள் ஒரு சிலரை தவிர பல நல்ல முறையிலே இயக்கத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த பகுதியை சார்ந்த முத்தாயர்கள் उत्साह नाम आयुम मीरी प्रयाणी विषय अगर मुझे अधिक पाराटे नाने पाराटिकोल मुझे पणिर राहुल प्रियंका इंद्रांदी अरे वाले उ वाक नंबर।